Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல மேரி பிஸ்கட் வச்சு ஒரு அருமையான கேக் செஞ்சிருக்கேன். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோ போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பொருள் வந்து அரை கப் சக்கரை எடுத்துர்க்கேன், ஒரு டம்ளர் பால், காய்ச்சின பால், பிஸ்கட் ஒரு பாக்கெட் எடுத்துர்க்கேன், ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் தூள் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பிஸ்கட்டை பீஸ் பீஸாக உடைச்சிடலாம். இல்லை ஜாரில் போட்டு நைஸாக அரைக்கணும், அதனால் ஃபஸ்ட்டு நல்லா பீஸ் பீஸாக ஆக்கிட்டு ஜாரில் போடலாம். ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. திருப்பி அதே ஜார்லேயே சர்க்கரையை போட்டு அதையும் நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சர்க்கரை பொடி பண்ணதுலேயே இந்த பிஸ்கட் பொடி பண்ணதையும் கலந்துருங்க. நம்ம தனியாகவும் போட்டு கலக்கலாம், ஆனால் மிக்சிலேயே கலந்துட்டோன்னா ஈஸியாக எல்லா இடமும் ஒன்றா கலந்துரும். அதுக்காக நான் மிக்சிலேயே போடுறேன். ஜார்லேயே கொஞ்சமாக பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சம் திக்காக க்ரீமாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஏலக்காய் பவுட்ரு போட்டு ஒரு பல்ஸ் அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டிருக்கேன், அதையும் போட்டு ஒரு பல்ஸ் அடித்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே அடுப்பில் வந்து ஒரு நல்ல திக்கான வாணலாக எடுத்து வச்சுக்கோங்க. இரும்பு வாணலாக இருந்தால் நல்லது. அதில் தூள் சால்ட்டை வந்து கொஞ்சம் போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு அது சூடாக வச்சிடலாம் அடுப்பில். அதுக்குள்ளே அது சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம கேக்குக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து நல்லா நெய் தடவி வச்சுக்கோங்க. அது மேலே மாவு போட்டாலும் பரவாயில்ல, இல்லை நெய்யோடு விட்டுருங்க, அதுவும் பிரச்சனை இல்லை. நெய் மட்டும் தடவினாலே வந்துடும் அழகாக. இது மாதிரி மாவு தடவியும் வச்சுக்கலாம். நெய் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த க்ரீமை வந்து இதில் சேர்த்துடலாம். இதில் சேர்க்குறப்பயே முந்திரி பருப்பு ஒரு 10-15 எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பாதாம் இருந்தால் அது பொடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிறதில் இதை கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுட்டு இந்த இடையில சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் கடைசியில் தான் சேர்க்குறேன். இந்த மாவு ஊற்றிட்டே இருக்கிறப்ப இடையில அதை கொஞ்சம் சேர்த்திங்கன்னா இடையிலையும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ மேலே மட்டும் போடுறேன். இது மாதிரி தூர் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அதுக்குள்ளே அந்த அடுப்பில் பார்த்தோன்னா அது சூடாயிடுச்சு உப்பு. அது மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு அதில் இந்த கேக்கை அது மேலே வச்சு மூடிட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இப்போ வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் பாருங்கள், வேகுதான்னு. வெந்துருச்சுன்னா எடுத்துடலாம். நான் பார்த்தப்ப என்னுடைய இது வந்து வேகலை, 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த வேக 40 நிமிஷம் கழிச்சு பார்த்தப்ப நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு, வெந்துருச்சு. நான் எடுத்து ஆற வைக்க போகிறேன். இது நல்லா ஆறணும், ஆறினா தான் நல்லா அழகாக வரும். அதுக்கு முன்னாடி கத்தியை வச்சு இந்த சைடெல்லாம் கொஞ்சம் நைஃப் வச்சு எடுத்து விடுங்க. நான் கொஞ்சம் வெளியே பெற வளர்ந்ததான் சீக்கிரமாக எடுத்துட்டேன், நல்லா ஆற வைக்கல. நீங்கள் நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ பிளேட்டை அது மேலே மூடி அப்படி மாற்றிட்டு 2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது அப்படியே கீழே வந்துடும். கேக் அருமையாக தட்டிட்டிங்கன்னா போதும். இப்போ எடுக்கலாம், பாருங்கள் அருமையான கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை திருப்பி விட்டுடலாம். ஏங்க எவ்வளோ சூப்பரான மேரி பிஸ்கட் கேக் ரெடி ஆயிடுச்சு. பர்த்டேக்கெலாம் நம்ம கடைக்கு போக முடியலன்னா டக்குன்னு இதை செஞ்சு கேக் கட் பண்ணிடலாம். இவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. மேரி பிஸ்கட் வந்து அவ்வளோவா டேஸ்ட் இருக்காதுன்னு சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இது சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணுறதால இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது கட் பண்ணுற மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருந்தது, எல்லாம் சாப்பிட்டுட்டு சொன்னாங்க. கடையில் வாங்குறத விட நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. பண்ணுற பாருங்க, நல்லா சாஃப்டாக உள்ள போது புசு புசுன்னு இருந்துச்சு, நல்லா டேஸ்டாகவும் இருந்தது அந்த சுகர் சேர்த்தது. நல்லா பஞ்சு மாதிரி இருந்தது அந்த கேக்கு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நல்லா இருந்தது கேக்கு. இதை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.